இனிமே உங்க கூட பேசவே மாட்டேன். ரொம்ப ஓவரா பண்றா தெரியுமா? என்னப்பா அது, நியூ இயர்க்கு கேக் செய்யணும்னு சொல்லி எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னீங்க, வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இப்ப சண்டைன்னு சொன்னா எப்படி? இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் நின்னீங்கன்னா கேக் எப்படி செய்யறது நம்ம? டேய் பண்டி, அவங்க கவனிச்சியா? கும்பலா நிக்கிற கூட்டம் இன்னைக்கு என்னன்னா ரெண்டு டீமா பிரிஞ்சு நிக்குது. ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரிவா, உள்ள புந்த ஆட்டத்தை கழிச்சு விடுவான். என்ன இல்சா, இங்க ஏதோ சண்டை நடந்த போல என் சிக்ஸ் சென்ஸ் சொல்லுது. இங்க ஏதாவது சண்டை நடந்ததா? உன்ன எல்லாரும் கட்டி விட்டுட்டு அவங்க தனி டீமா போயிட்டாங்களோ? என்ன கிஷோர், இடையில புந்து நாரதர் வேலை பாத்துட்டு இருக்கியா? இல்சா, இங்க பாரு, இவன் சொல்றதெல்லாம் கேட்காத. இவன் வில்லங்கம் பிடிச்ச மன ஆளு. அப்படியே இதுதான் சாக்குன்னு ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டுருவான். அப்புறம் மலர் பண்ணது மட்டும் சரியா? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ண அதுல ஸ்கெட்ச் அளவுக்கு இருக்குன்னா எனக்கு கோவம் வராதா? என்ன இல்சா எவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குது மலர் நீ விடுங்க சைலண்டா இருக்க சரி ரெண்டு பேரும் பழம் விட்டுங்க கேக் செய்ய ஆரம்பிக்கலாம் டைம் ஆயிட்டு இருக்கு வாங்க 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 லெட்ஸ் கோ கேடியடா பண்டி கேக் செய்ய போறாங்களா இன்னைக்கு இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக கூடாது கேக்க ஒரு பொடி பிடிச்சிட்டு தான் போறோம் ஓகே அப்பாடா ஒரு வழியா ரெண்டு பேரும் சமாதானமாயிட்டாங்க நம்ம கிட்ட இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்துடுறேன் கேக் ஸ்டார்ட் பண்ணல
நீ என்ன டபுள் லேயர் தானே பண்ண, இப்போ பாரு நான் ட்ரிபிள் லேயரே பண்ண போறேன். அதுவும் பிரெட்டை வச்சு செமையா இருக்கும். இது இப்படி அழகா வச்சு அமுக்கி எடுத்தோம்னு வச்சிங்களா, ஒரு ஃப்ளவர் ஷேப்ல எப்படி சூப்பரா அழகா கட் பண்ணி வந்துச்சா. ஒன்று ரெடி. இதே போல நம்ம என்ன செய்ய போறோம், மூணு கட் பண்ணி எடுத்துக்க போறோம். ரெண்டு லேயர் ரெடி, அடுத்து மூணாவது லேயர். மூணு லேயரும் ரெடியா? இப்ப மூணு லேயருக்கும் நம்ம நடுவில் சூப்பரா இருக்குல்ல, ஃபில் பண்ண போறோம் நடுவில். இப்ப பாருங்க, இது நல்லா ஸ்வீட் டேஸ்டா இருக்குமா, அது வந்து பிரெட் பிளைனா இருக்குமா. இது நம்ம நடுவில் இது போல ஃபுல்லா தடவிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்றப்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வெளியில
எல்லாம் வராமல் வேஸ்ட் ஆகாமல் அழகாக இது போல் ஃபில் பண்ணுவீங்க. ஒவ்வொரு லைன்லையும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், அப்படியே கடித்து சாப்பிட்றப்ப செம டேஸ்ட்டாக இருக்கும். எம்மி எம்மி வாங்க, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு மேலே பீனட் பட்டர் இருக்குல்ல அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பீனட் பட்டர் தடவணும்னு வச்சிங்களேன், அதில் ஸ்வீட் அதிகமாக இருக்காது, ஆனால் செம ஃப்ளேவராக இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. அப்போ மேலே வந்து பீனட் பட்டர் இருக்கா, நடுவில் வந்து ஜாமு, சேர்த்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் 3 layer கேக்கு எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கு மேலே நம்ம ஒரு டாப்பிங்ஸ் கொடுக்கணும். நம்ம டாப்பிங்ஸ் வந்து ஸ்வீட் கொடுக்காம இது போல் போர்பன் பிஸ்கட் வச்சுட்டோம்னு வச்சிங்களேன், செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அப்போ என்னடா அதெல்லாம் முடிச்சிட்டிங்களே, சரி வாங்க எல்லோரும் சேர்ந்து கட் பண்ணலாமா, ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு வா. நல்லா தான் இருக்குது கிஷோரே, கேக்குனா கரெக்டாக வந்துடு, எப்பட்றா, சரி விடு விடு விடு, இன்னைக்கு நியூ இயர் தானே, ஜாலியாக கொண்டாடலாம், வாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. என்னடா இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா இப்படி கட் பண்ணுங்க போடு, அவ்வளோதான் ஒளிஞ்சிச்சு. எனக்கு ஒரு பீஸ் கொடுங்கப்பா.